நமஸ்காரம். இந்த மார்கழி உற்சவத்தை முன்னிட்டு இன்னைக்கு நான் பாட போற திருப்பாவை பாசுரம் 8. இந்த திருப்பாவையின் விளக்கம், ஆண்டாள் தனது தோழியிடம் கூறுகிறாள், சிலை போல அழகு கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்து விட்டது. எருமைகள் பசும்புல் மைதானத்தில் பறந்து நிற்கின்றனர். அநேகமாக அனைத்து பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்களை நிறுத்திவிட்டு உன்னை கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனுமான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை நாம் வணங்கினால் அவன் நமக்கு உடனடியாக அருள் தருவான். உடனே கிளம்புவாயாக. கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தன காட்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே, போகாமல் காத்து போவான் போகின்றாரே, போகாமல் காத்து உன்னை கோவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாயெழுதிராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானே, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே, சென்று நாம் சேவித்தால் ஆவென்றாராய்ந்து அருளேலோரும் பாவாய் ஆவென்றாராய்ந்து அருளே பாவா.